மத்திய ஒன்றிய பாஜக அரசு வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் முன்மொழிய இருக்கிற தேசிய மீன்வள சட்ட மசோதா வரைவை நாங்கள் மிக கண்மையாக வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கடல் என்பது பூர்வகுடியாக வாழக்கூடிய கடலோடிகளுடைய சொத்து. அதில் நீங்கள் 12 நாட்டிகள் மைல், 100 நாட்டிகள் மைல், 200 நாட்டிகள் மைல், அதுக்கு மேல் சர்வதேச கடல் எல்லை என்று பல முறைகளாக பிரித்ததே மக்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்த நிலையில் நாங்கள் எவ்வளவு மீன் பிடிக்க வேண்டும், எத்தனை மணி நேரம் மீன் பிடிக்க வேண்டும், எவ்வளவு தொகை மீன்களை பிடிக்க வேண்டும், என்ன வகையான மீன்களை பிடிக்க வேண்டும் என்று பல்வேறு மக்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை, மிக கொடுமையான சட்டத்திட்டங்களை இந்த ஒன்றிய பாஜக அரசு வகுத்துள்ளது. ஒரு கடலோடி கடற்கரையில் வீடு அமைத்ததனுடைய காரணம் என்னவென்றால், மீன் கூட்டம் மாப்பு வருவதை கண்டுணர்ந்து வலைதள்ளிய காலம் போய், படகை செலுத்திய காலம் போய், ஒவ்வொரு முறையும் நான் கடலுக்கு செல்ல வேண்டும் என்றால் கட்டணம் செலுத்தி, அதாவது காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்கி தான் போனோம். நம்ம பாடு கிடைக்கல, மதியமா வந்துட்டேன், ஒரு மணி நேரம் சாப்பிட்டுட்டு கடகரையில் உட்காந்துருக்கேன், திரும்ப மீண்டும் நான் கடலுக்கு போகணும்னா அந்த முறையும் நான் போய் மறுபடியும் பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கணும். 12 நாட்டிகள் மைலுக்குள்ள மீன் பிடிக்கவும் நான் மாநில அரசு கட்டணம் கட்டி உரிமம் வாங்கணும். 12 நாட்டிகள் மைலுக்கு மேல போயிட்டோம் அப்படின்னா மத்திய அரசு அதிகாரிகள்ட்ட பணம் செலுத்தி லைசன்ஸ் வாங்கணும். இல்ல, இன்னைக்கு மீனே கிடைக்கலீங்க, நீங்க விற்கிற பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு ஏறி போயிருக்கிறது, விண்ணை முட்டும் அளவுக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி கடலுக்கு போறேன், ஐஸ் ஏத்திக்கிட்டு டீசல் ஏத்திட்டு போறேன், அங்க போய் மீன் கிடைக்கல, நான் கடனோட திரும்பி வரேன், என் கடனை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளுமா? 1000க்கு மேற்பட்ட மீனவ மக்கள் இந்த கடல்ல சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காக்கா குருவியை சுத்தா கூட கேட்பதற்கு இந்த மண்ணில சட்டம் இருக்கு. இந்த ஜனநாயக நாட்டுல பூர்வ குடியாக இருந்து இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி ஈட்டு தருவதுல போன ஆண்டை விட இந்த ஆண்டு 5000 கோடி அதிகமாக அந்நிய செலவாணி ஈட்டு தந்த இந்த மக்களை பாதுகாப்பதற்கு இந்த ஒரு சட்டத்தை நாங்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பதிலும் இல்ல. ஆனா கடலை பல முறைகளாக பிரித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வைப்பதற்காக உடனடியாக இந்த சட்டத்தை மக்களுடைய கருத்து கேட்பு நடத்தாமல் ஏகோபித்த அதிகாரத்தின் அடிப்படையில், ஒரு முதலாளித்துவ நாட்டில் கூட இப்படிப்பட்ட அநியாய துரோகங்களை அந்த நாடுகள் எல்லாம் செய்யல. எந்த நாட்டிலேயாவது நீங்க யோசிச்சு பாருங்க, கடல்ல சொந்த நாட்டு மக்கள் ஊர்வகுடிகள் அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போனதுக்கு கட்டணம் கேட்ட ஒரு நாடு இந்த நாடுதான். வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட வாழ்ந்துலாம் போல இருக்கு, இந்த கொள்ளைக்காரன் ஆட்சியில் வாழவே முடியல. இந்த கடல் வளங்களை காலம் காலமாக பாதுகாத்து வைத்த நாங்கள் எங்களுடைய பூர்வகுடி சொத்தை பிரித்தாள்வதற்கு இவர்கள் யார் என்ற கேள்வியை வைத்து இந்த தேசிய மீன்வள சட்ட வரைவை முழுமையாக இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். மீனவ மக்களுடைய பங்கேற்போடு மீனவர்களை பாதுகாக்கின்ற சட்டத்தை உடனடியாக வரையறை செய்ய வேண்டும். பழங்குடியின மக்கள் பட்டியலில் எங்களை சேர்க்கணும் நீண்ட காலமா போராடிட்டு இருக்கோம். கல்வியிலையும் துறை சார்ந்த பணியில, மீன் வள துறை சார்ந்த பணியில வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு கொடுத்து நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். மீனவ பெண் தொழிலாளர்களை அங்கீகரிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறோம். என்ன எந்த இடத்தை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தடை செய்யப்பட்ட பகுதியில் மத்திய அரசு அறிவிக்குமா? அப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல மீனவர்கள் செல்லக்கூடாதா? இது எப்படி இருக்கு? உங்களுடைய சொந்த வீட்டுல வந்து வேற ஒருவர் குடியேறுவது போன்றது. இதை உடனடியாக திரும்ப பெறணும். மக்களுக்கு துளியும் பயன்படாத, மக்களுக்கு விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். இல்லைன்னா எங்களுடைய போராட்டங்கள் இன்னும் வலுக்கும், இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இந்த நாடு பார்க்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். எல்லா இடத்துலையும் நீங்க போட்டியிடணும், எல்லா இடத்துலையும் நீங்க நிக்கணும், வலிமை பெறணும்.
அரசியல் அதிகாரம் இல்லாது அரசியல் பங்கேற்பு இல்லாது அரசியல் வலிமை வராது ஒருவாதம் ஒரு இனம் வென்றதா சரித்திரமே கிடையாது. ஏன் உனக்கான சட்டத்தை நீ வகுக்காம இன்னொருத்தனை வகுக்க விட்டா தான் நிலைமை. அதனால சொல்றேனே அஞ்சு பாவம்னா எது, ஒரு பாவம்னா எது, ஒரு நாட்டிகள் மயம்னா எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம் நான் போகணும், எந்த மீன் பிடிக்கணும், எந்த காத்து அடிக்குது, எந்த திசை நோக்கி நான் பயணிக்கணும், எது ஒன்றையுமே தெரியாது. ஒரு ஜிபிஎஸ் அவர் வச்சு பாப்பார், இந்த பக்கம் ஒரு எக்கோ சவுண்ட் அவர் வச்சு பாப்பார். இது ரெண்டையும் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் இந்த கடலு இதுல ஒரு மீன் கூட்டம் வருது, மீனவர்கள் இவரை குடிச்சிருவாங்க என்று ஒரு கணக்கீடு செய்யறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, நான் 1,00,000 ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும், இல்ல எனக்கு தான் எப்படி தெரியும் 1,00,000 ரூபாய் நான் மீன் பிடிச்சு வச்சுட்டேன் எப்படி தெரியும், என்ன உங்கள்கிட்ட கனவா எவ்வளவு கிலோ இருக்குன்னு அங்க இருக்கிறவங்க நீங்க சொல்லிடணும். அவர் ரேட்டு சொல்லுவார் உங்களுக்கு எப்படி உழைச்சி களைச்சி பாடுபட்டு ஒரு வாட்டி மக்கள்ல ஏறி இறங்கி அந்த படகை வந்து அலைய தாண்டி செலுத்திட்டு போறதுல மனுஷன் பாதி விசு போயிருது, மீனமுள்ள விசுரை வச்சு போய் வலை போட்டு நான் மீன் பிடிச்சு வந்து நான் அங்க வந்து வந்து இங்க கேட்டா இவரு எனக்கு வேலை சொல்லுவார் எப்படி ஆயிருந்துருங்களா. அம்பானி மீன் வைப்பார், அதானி மீன் வைப்பார், அமேசான் கம்பெனி மீன் விற்கும் எப்படி வைக்கும் தெரியுமா, ஒரு கண்ணாடி புடுவைக்கல ஒரு இதுல வஞ்சிரா 1,500 ரூபாய் அப்படின்னு போட்டு விற்கும். நீங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா வரும் மீன். கடலேறி அம்மா ஒருத்தர் மீன் பிடிக்க முடியாது, கார்பரேட் மீன் பிடிக்கும், கப்பல் வச்சிருக்கவங்க மீன் பிடிப்பாங்க. இவற்றை எல்லாம் உருவாக்கி கடலோர மக்களை வேற என்ன பண்ணீங்க நீங்க, இந்த சட்டம் மட்டும் என்ன செய்வீங்க, நம்ம கிட்ட மிகப்பெரிய ஒரு இருக்கு சகித்து கொண்டு போறது, இதுக்கு பதிலாக இன்னொன்று என்று மாறி போகுது. அப்ப என்ன செய்வோம், இந்த இருக்கிற நேரம் போய் தொலைலாம் நகரும். இப்போ என்ன செஞ்சிட்டோம், நாம் பட்ட துயரம் போதும், நாம் பட்ட துன்பம் போதும், என் பிள்ளைக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனாலும் என்ன உங்க புள்ள உங்களுக்கு எதை என்ன கடலை நினைச்சு அடிச்சுட்டு இருக்கோம், ஏன் அதுதான் உங்களுடைய ரத்த அணுக்கல்ல ஓடி போயிருக்கு. நீங்க கொண்டு போய் விடுங்க, ஒண்ணுமே இல்லைங்க. பி படிச்ச எழுதுறாரு, இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார், டாக்டருக்கே படிச்சவரா இருக்கட்டுமே, அவருக்கு லீவ் வீட்டுல இருப்பாரு நினைக்கிறீங்க, வீட்டுல இருப்பாரு வலைக்கு போக கிளம்பிடுவா, வீட்டுல அப்பா கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொன்னா போதும், ஃப்ரெண்டு கூட சுத்தி போட்டு கிளம்பி போயிடுற வந்தாதான நீங்க கண்டுபிடிப்பீங்க. அப்படிப்பட்ட மக்கள் மாற முடியாது, இந்த தொழிலை விட்டு நாம் மறவ முடியாது. ஏன், இது வெறும் வாழ்க்கை அல்ல, நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய வாழ்ந்த கடந்தது அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோமே தவிர. நீங்க இப்ப பாருங்க இந்த கொரோனா காலம், கொரோனா காலம் எல்லா குணையும் நான் பாக்குறது 10 வயசு பையன் போறா போட்டு ஏடா வீட்டுல இருக்க வேண்டியதான, எங்க அப்பா வளர்ந்துருக்காரு நான் மீன் பேப்பேன் அவன் சொல்றான், இல்லைன்னா நான் சாப்பாடு கொண்டு போவேன், ஆயத்த பணிகள் நான் கயிறு பத்தி கொடுப்பேன், வலையில பூரை